தடை செய், வாக்கு சீட்டு முறையில் தேர்தல் நடத்து அப்படிங்கிற கோரிக்கையை முன்வச்சு வர ஜூன் 25ஆம் தேதி டெல்லியில இருக்கக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையத்து முன்னாடி உண்டாவிரத போராட்டம் தொடரலாம் சொல்லி முடிவு பண்ணிருக்கோம். வர 2019ல இந்தியாவில நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தல்ல மக்கள் ஜெயிக்கணும், ஓட்டு மிஷின் மூலமா தில்லுமுள்ளு பண்ற அரசியல்வாதிகளை ஜெயிக்க விடக்கூடாது. இவன் மத்தியிலும் மாநிலத்திலயும் எவ்வளவு மோசமான சர்வாதிகார ஆட்சி நடத்தி மக்கள் எல்லாத்தையும் கசக்கி பிடிக்கிறாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருமே நல்லாவே தெரியும். அதுக்கு எதிரான தொடர்ச்சியா போராட்டம் பண்றோம், எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அதெல்லாம் கொஞ்சம் கூட சட்டம் பண்ணாம மேலும் மேலும் மக்களை வந்து பாட்டி வதக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈவிஎம் இருக்கு, அதுல மோசடி செஞ்சு ஜெயிச்சலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு தைரியம் மட்டும்தான். ஓட்டுரிமை அப்படிங்கிறது அடிப்படை உரிமை நமக்கு. அதை வந்து கஷ்டப்பட்டு ஜெயிலுக்கு போய் உயிர் தியாகம் பண்ணி பல சுதந்திர போராட்ட வீரர்கள் நம்மளுக்கு வந்து கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பறிபோக விட்டோம் அப்படின்னா இந்தியாவை மிகப்பெரிய சர்வாதிகார நாடா மாத்திருவாங்க. அதனால இதுக்கு எதிராக கண்டிப்பா நம்ம எல்லாருமே போராட்டம் பண்ணி ஆகணும். நாங்கள் நடத்தக்கூடிய போராட்டத்துக்கும் இவிஎம்க்கு எதிராக நடக்கக்கூடிய விழிப்புணர்வு பிரச்சாரங்களுக்கும் மக்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து வாக்கு சீட்டு முறையை கண்டிப்பா கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்.